ஹாய் எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீட்லேயே சாக்லேட் செய்கிறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் மில்க் பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச சர்க்கரையும் எடுத்து போட்டுணுங்க. அளவுலாம் எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லிட்டு சர்க்கரையை நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டேங்க. நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஃபைனலாக வாங்கி வச்சுருந்த சாக்லேட் பவுடரும் எடுத்து அந்த ஜாரில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் தண்ணி கிண்ணி ஊற்றிட்டா கடைசியாக நம்ம தோசை சுட்டு தான் சாப்பிடணும். இதில் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. கோகனட் ஆயில் தான் அதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டால் தான் அப்போ தான் சாக்லேட் பதத்துக்கு நல்லா வருங்க. அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஜாரை வச்சுட்டு அரைக்க வேண்டியதாங்க. மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்தோன்னே ஃபைனலாக அவுட் புட் எப்படி வரும்னா, டெய்ரி மில்க் சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மெல்ட் ஆகினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா குழ குழன்னு வரணுங்க. ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்து அந்த சாக்லேட் மிக்சரில் போட்டு ஆம்லேட்டு கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா, பாதாம் முந்திரி இதெல்லாம் நல்லா நுணுக்கி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேங்க, அதெல்லாம் எடுத்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் சாக்லேட் சாப்பிடும்போது நல்லா ஃபாரின் சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தா ஃபாரின் சாக்லேட் ரெடி ஆகிடுங்க, எடுத்து சாப்பிட்ற வேண்டியதாங்க.